ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை ஐந்தாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி 23ஆம் நாள் நவமி இன்று காலை 7:59 முதல் நாளை காலை 6:40 வரை நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை சூரிய உதயம் 6:09 நிமிடம் திதி இன்று காலை 7:58 வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை 6:41 வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கூடிய நாள் சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருப்பது சாலச் சிறந்தது ஓரைகளின் நிலவரம் சந்திர ஓரை 6-7 குரு 8-9 சுக்கிரன் 11 மணியிலிருந்து 12 மணி வரை புதன் ஓரை 12 முதல் 1 மணி வரை இன்று திங்கட்கிழமை எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் திங்கட்கிழமையினாலே சிவபெருமானுக்கு உகந்தது தாமரை மலர் சாற்றி சிவபெருமானை எனக்கு இது செய்து கொடு என்று வேண்டுவோர்க்கு நிச்சயம் அருள் பாலிப்பார் அதுதான் ஒரு மிகப்பெரிய விசேஷமே சிவபெருமான்கிட்ட அவர்கிட்ட போய் எனக்கு இது வேணும் குடு குடுன்னெலாம் கேட்கக்கூடாது ஒரு தைரியத்தோட ஒரு தெம்போட நம்ம கடவுள் குடு இது கொடுத்து தான் ஆகணும்னு கேட்கிற பட்சத்தில் சிவபெருமான் நிச்சயமாக கொடுப்பார் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் அமைதியை கடைபிடிக்கவும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு மறையும் தொழில் சம்பந்தமான அலைச்சல்களால் லாபமடைவீர்கள் மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அவர்கிட்ட போயிட்டு ஒரு தாமரை மலர் சாற்றி சிவபெருமானிடம் வேண்டுவது அதீத நன்மைகளை தரும் அதீஷ திசை இதற்கு எண் 3 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பாராயணம் செய்து வாருங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை நிதானத்துடன் கேட்பதன் மூலம் உங்களின் மீதான நற்பெயர்கள் மேம்படும் மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும் உடனிருப்பவர்களின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7 குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவ நினையுங்கள் நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் எதை நீங்கள் தருகிறீர்களோ அது உங்களுக்கு பன்மடங்காக திரும்பி வரும் என்பது ஐதீகம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் காலதாமதம் உண்டாகும் சார் வாழ்க்கையே காலதாமதமாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கொடுக்க பழக வேண்டும் கொடுக்க பழகினாலே உங்களுடைய கர்மா பேலன்ஸ் ஆகிடும் மிதுன ராசி அன்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்விற்கான சுப செய்திகள் கிடைக்கும் குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் விரைவாக செயல்படுவதன் மூலம் பொருளாதார மேன்மை உண்டாகும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் லேட் மேரேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள்
கடகராசி அன்பர்களே, உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதலும் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டமும் மாறுபடும். கலை நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கடகராசி என்பர்கள் உங்களுடைய தாய் தந்தையரின் உடல் நலத்தில் அக்கறை கொள்ளுங்கள். அதுதான் மிகப்பெரிய முக்கியம். அவங்க நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். ஏன்னா கடகராசி என்பர்கள் மிகவும் சென்சிட்டிவானவர்கள். உடனுக்குடனே சட்டுன்னு கோபம் வந்துடும். உடனுக்குடனே பாசத்தை காட்டுவீர்கள். திடீரென்று கோபித்து கொண்டு ஓடிவிடுவீர்கள். இது மாதிரியான கிரக கோளாறுகள்லாம் கடகராசியில் இருக்கிறவங்க தான். ஆனால் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கடகராசினாலே ராமர் வழிபாடு தான். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். சிம்மராசி என்பர்களே, நீர்நிலைகள் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மைக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த தொழில் தொடர்பான செயல்பாடுகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் கிடைக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் பாராட்டப்படுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, கண் பார்வை தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். தாயின் மீது அன்பு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மனதிற்கு பிடித்த புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். வாகன பயணங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது சாலச் சிறந்தது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். விருப்பங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களே, மனதில் தோன்றும் எண்ணங்களை செயல் வடிவமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். மனை விற்பனையாளர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். வாடிக்கையாளர்களிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்களின் மூலம் புதிய பயணங்களும் அனுபவ வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி என்பர்கள் லேட் மேரேஜ். சில பேருக்கு 28 அப்புறம்தான் மேரேஜே நடக்கும். அதுக்கப்புறம்தான் அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். வேலை கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். இப்போது டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். துலாம் ராசி என்பர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு ஒரு மாநிலத்திற்கோ வேறு ஒரு ஊருக்கோ இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கிளம்பிடுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். வாய்ப்புகள் உண்டாகும். விருச்சிகராசி என்பர்களே, தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி. மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் அலைச்சல்களுக்கு பின்பு சாதகமாக அமையும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பண வரவுகள் கிடைக்கும். ஆரோக்கியமான விவாதங்கள் நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்டு மறையும். புதிய அதிகாரிகளிடம் நம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். விருச்சிகராசி என்பர்கள் இப்போ லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வீடு வாங்கினீங்கன்னா இன்னொரு வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை, இன்னொரு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது சுப செலவாக அமையும். பிரச்சனைகளில் தொடங்கி நன்மைகளில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சிகராசி என்பர்களுக்கு. எதை தொட்டாலும் பொன்னாகும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசி என்பர்களே, எதிர்பாராத சில பொருட்களின் மூலம் தன வரவுகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மருத்துவ பொருட்களை கையாளும் பொழுது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மலை பிரதேச பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசியல் தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு சக உறுப்பினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை அளிக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம். வாழ்க்கையில்
ஒரு உச்சகட்ட நிலையை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். பணத்தில் பயங்கர வருமானம் வரும், சந்தோஷமாக இருப்பீங்க, லைஃப் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற நாள். ரொம்ப நாளாக யாரும் கொடுக்க மாட்டான்னு நினச்சிச்சா இது வராதுன்னு விட்டுட்ருப்பீங்க, அந்த பணம் வரும். மகர ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், பயணங்களில் கவனம் வேண்டும், திடீர் பண வரவு உண்டாகும், தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த முயல்வீர்கள், வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள், மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள், வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது சில இழுபறிகளுக்கு பின்புதான் வேலை கிடைக்கும். குறிப்பாக மகர ராசி மேரேஜ் ஆச்சுன்னா 21ல் இல்லை 23ல் ஆகிடும், அப்படி இல்லைன்னா மகர ராசி அன்பர்கள் மேரேஜ் ஆகணும்னா 33-35 தான் ஆகும். அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லதுன்னா மதுரையில் இருக்கின்ற அழகர் பெருமானை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அந்த கள்ளழகர் தான் ஆண்டாளுக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ரங்கநாத பெருமாளுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சவர். ஆக கள்ளழகரை பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை வசப்படும், திருமணம் நடந்தேறும். உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள், வரவேண்டிய பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும். கும்பராசி அன்பர்களே, உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும், ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் மனம் ஈடுபடும், சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும், வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள், திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும், பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நாள், ஆபரண சேர்க்கை உண்டாகும். கும்பராசி அன்பர்கள் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை, அதீத அக்கறை வேண்டும், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது, யாருக்கும் கடன் கொடுத்து ஏமாறாதீர்கள், ரொம்ப முக்கியம். கும்பராசி அன்பர்கள் இப்போ யாருக்குன்னா பணம் கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி வராது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 1 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, கௌரவ பதவிகளால் மதிப்புகள் அதிகரிக்கும், கலைத்துறையினருக்கு பாராட்டுகள் கிடைக்கும், மனதில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும், உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம், குடும்பத்தில் உங்களின் வார்த்தைக்கு மதிப்புகள் அதிகரிக்கும், இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள், உடன் பிறந்தவர்கள் உங்களின் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மீனராசி தனுசு ராசினாலே குரு ஆதிக்கம் கொண்ட ராசி, நிறைய பேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, இவர்கள் வழிபட வணங்க வேண்டிய தெய்வம்னா அது குருமார்கள் வழிபாடு, ராமானுஜராக இருக்கலாம், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கலாம், அப்பனுக்கே உபதேசம் செய்த குரு யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான், பழனி முருகர், திருச்செந்தூர் முருகர், திருப்போரூர் முருகர், இந்த மூன்று முருகரும் விசேஷம். திருச்செந்தூர் முருகர் அல்டிமேட், அவரை பிடித்து கொள்வது சாலச் சிறந்தது. நன்மைகள் அதிக அளவில் மீனராசி அன்பர்களுக்கு நடக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. வாழ்க வளமுடன், வணக்கம்.